வெல்கம் டு அவர் சேனல் அப்டேட் யுவர் ஸ்கில்ஸ் அண்ட் ட்ரைனிங்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து சேம் போன வீடியோவில் என்ன பார்த்தோமோ அதே ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த போன இதில் வந்து வித்தவுட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணுறது எப்படின்னு பற்றி பார்த்துருந்தோம். அண்டு ஒன் ஆர்குமெண்ட் வந்து எப்படி சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். நவ் டூ ஆர்குமெண்ட்ஸ் ஆர் மோர் தென் டூ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எப்பயும் போல ஐடியலி ஓபன் பண்ணிக்கலாம் டூ. ஸோ நியூ ஓபன் பண்ணிட்டு செல்லை க்ளோஸ் பண்ணிடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேம் ஃபங்க்ஷன் தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட். போன வட்டமும் இதே ஆட் வந்து நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஆடில் என்ன பண்ணேன் அப்படின்னா ரெண்டு வேரியபிள் வந்து உள்ளே வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து ஏ கமா பி அப்படிங்கிறது வந்து நான் ரெண்டு ஆர்குமெண்ட் இப்போ நான் பாஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் அங்கே என்ன பண்ணியிருந்தேன்னா ஏஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அண்ட் பிஸ் ஈக்குவல் டு டுவெண்ட்டி. ஐ புட் தட் ஆல்ரெடி, பட் நவ் ஐ கிளியர் தட் ஆல். இங்கேருந்து நம்ம வெளியேருந்து வாங்க போகிறோம். So that's all. அதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா C is equal to A plus B ரெண்டையும் கூட்ட போது ரிட்டன் C யூஸ் பண்ணலாம், இல்லட்டினா பிரிண்ட் C ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் நோ ப்ராப்ளம். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு சம்திங் ஏதாச்சும் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணலாம். ரன் பண்ணுறேன். ஸோ ஃபங்க்ஷன் டூ அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்து ஃபங்க்ஷன் ஒன்று, இப்போ ஃபங்க்ஷன் டூ வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஓ சாரி, இப்போ என்ன பண்ணோன்னா ரிட்டர்ன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம், இங்கே தான் நம்ம ப்ரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஆடு 90 and 72 சென்ட் பண்ணியாச்சு. சியில் வந்து அதோட ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு. அது என்ன பண்ணுது அப்படின்னா அப்படியே அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல வந்து சியோட வேல்யூ வந்து உட்காந்துக்கிடும். ஸோ இப்போ வந்து பிரிண்ட் பண்ணுறது வந்து சியே. ஸோ தட்ஸ் ஆல். இப்போ வந்து ரன் பண்ணுறேன். ஸோ 168 இதான் ஆன்சர். நம்ம இங்கே கூட கொஞ்சம் பெரிய வேல்யூவை கூட கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் கரெக்டான ஆன்சர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து டூ ஆர்குமெண்ட் பார்த்தோம், அண்ட் தென் ஒன் ஆர்குமெண்ட் பார்க்கலாம். சேம் இதை இது பண்ணிட்டு ஸ்கொயரு ஸ்கொயரில் வந்து நம்ம இங்கே வந்து ஒரே ஒரு ஆர்குமெண்ட் மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒன் டூ சம்திங் யூஸ் பண்ணலாம், ரெண்டு கூட யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒன்று மட்டும் யூஸ் பண்ண போதும். இங்கே நான் பிரிண்ட் கொடுத்துறேன். பிரிண்ட்டு ஏ பைதன் வந்து ரெண்டு ஸ்டார் போட்டோம்னா அதோட பவர்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்போ வந்து ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. இது அப்படியே கட் பண்ணி இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா சும்மா ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே போதும். ஸ்கொயர் சம்திங் ஏதாச்சும் வேல்யூ பிரிண்ட் நம்ம கொடுக்க தேவையில்லை, ஏன்னா நம்ம அதுக்குள்ளேயே பிரிண்ட் கொடுத்தாச்சு. ரிட்டர்ன் பண்ணால் தான் நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும், நம்ம வந்து இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ த்ரீ அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். ஸோ த்ரீ ஸ்கொயர் வந்து அப்படிங்கிறது இங்கே கிடைக்கி. ஸோ இங்கே ஆடை வந்து எடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கமா மட்டும் போட்டுட்டு பி சேர்த்துக்கோங்க. பிரிண்ட் அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று கிடச்சிருக்கு. இங்கே வந்து ரிட்டர்ன் யூஸ் பண்ணலாம். ரிட்டர்ன் பி டபுள் ஸ்டார் டூ. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு வேலையும் இப்போ கொடுக்க போகிறேன். இப்போ வந்து வெறுமனையாக நம்ம ஸ்கொயர்
3.5 அப்படி சொல்லி கொடுத்தேன் அப்படினா உள்ள போகும் 3 ஸ்கொயர் 9 அப்படி சொல்லி பிரிண்ட் ஆயிடும். அந்த ரிட்டர்ன் பண்ணது என்ன ரிட்டர்ன் பண்ணும் பாத்தீனா 5 ஸ்கொயர் வந்து ரிட்டர்ன் பண்ணும். சோ ரிட்டர்ன் பண்றது வந்து இந்த இடத்துல வந்து 5 ஸ்கொயர் அது வந்து இங்க இந்த ஸ்கொயர் அப்படிங்கற இந்த ফুল டம்ல வந்து உட்கார்ந்துக்கும். சோ இப்போ நான் ரன் பண்றேன் இந்த 3 ஸ்கொயர் 9 அப்படிங்கிறது மட்டும் தான் ஆன்சர் கிடைக்கும். சோ இந்த 25 அப்படிங்கிறது இன்விசிபிளா இருக்கு. இப்போ என்ன பண்றேன் அப்படினா ரிட்டர்ன் பண்றத ஒரு வேல்யூல வந்து கெட் பண்றேன். print val is equal to print val இங்க இப்ப பாருங்க 9 அப்படிங்கிறது print ஆயிருக்கும், 25 அப்படிங்கிறது print ஆயிருக்கும். சோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பெருசா ப்ரோகிராம் எழுதும்போது அடிக்கடி வந்து ஒரே ஆப்ஜெக்ட் வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படினா அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடலாம். சோ ரெண்டு இதை யூஸ் பண்ணோம் அப்படினா add அப்படி சொல்லி போட்டு ஒரு பிராக்கெட்ல போட்டு அனுப்பினோம் வெச்சுக்கோங்க, அது ஆட்டோமேட்டிக்காவே ரிட்டர்ன் பண்ணி நமக்கு அவுட்புட் வந்து நம்ம கையில கொடுத்துரும். சோ நம்ம பிரிண்ட் பண்றது மட்டும் அப்படிங்க பிரிண்ட் பண்றது மட்டும் தான் நம்ம வேலை. சம்டைம்ஸ் வந்து இன்பில்டாவே பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி சோ லைக் திஸ் இந்த மாதிரி பிரிண்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து உள்ள இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து பிரிண்ட் பண்ற வேலை கூட இருக்காது. சோ ஈஸியாவே முடிச்சிடலாம். சோ இதுதான் ஃபங்க்ஷன். அகைன் அகைன் வந்து நம்ம கால் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் மீன்ஸ் வி கேன் கால் தட் அகைன் அண்ட் அகைன். ஸோ டேட்டா வந்து லெஸ் யூசேஜ், டேட்டா லெஸ் யூசேஜ், டேட்டா வந்து கம்மியாகுது. அண்ட் தென் நமக்கு டைம் வேஸ்டேஜும் கம்மியாகும். ஸோ டைமும் நமக்கு வந்து மிச்சமாகுது. ஸோ நம்ம ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெரிய கால்குலேட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு கால்குலேட்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்து சிம்பிளாக ரெடி பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி மட்டும் பார்க்கலாம். சும்மா ஆட் பண்ணுறது அந்த சப்ராக்ட் பண்ணுறது மல்டிப்ளை பண்ணுறது அதை வந்து பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.